இங்கே வந்திருக்கும் நமது சமுதாய சொந்த உறவுகள் அனைவருக்கும் என் முதற்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சில வருடங்களாக பல வருடங்களாக இந்த மடம் கட்டப்படாமல் உள்ளது. எனது அப்பா காலத்திலிருந்தே நான் பார்த்து வருகிறேன் சொல்றாங்க, இந்த மடம் கட்டதே கிடையாது என்று. இதே போல சிலரும் எல்லாரும் சமுதாயத்தில் சேர்ந்து கூட்டம் போட்டு மடம் கட்டுறதுக்காக எல்லாரும் ஒரு முயற்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. நம்மளும் ஜஸ்ட் பழனிக்கல இருக்கிற ஒரு 33 ஒரு குடும்பர்கள் மட்டும்தான் சேர்ந்து இதை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இந்த மடம் காஷ்மீர்லிருந்து கன்னியாகுமரி வரை இவங்க சொந்தமான மடம். இந்த பழனி மட்டும் அனைத்து தேவேந்திர உலகளுக்கும் தலைமைச் செயலகம் சொன்ன நம்ம பழனி மடம் தான் இந்த மடம். அதனால நாங்க தமிழ்நாடு லெவல்ல எல்லாத்துக்குமே தகவல் முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப்ல செல் நம்பர் எல்லாத்தையும் தகவல் சொல்லியிருந்தோம். பட் தவறு இருந்தா முதல்ல என் மன்னிப்பை கேட்டுக்கிறேன். ஆரம்பிச்ச இளைஞர்களா சேர்த்து நாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம். நீங்களா ஒத்துழை கண்டிப்பா கொடுத்தாகணும். நாங்க ஒவ்வொரு ஊர் குடும்பத்துக்கும் ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு வரி ஒரு நிர்ணயம் பண்ணிருக்கிறோம். அந்த வரிய ஊர் ஒவ்வொரு ஊர் குடும்பங்களும் சேர்ந்துதான் முடிவெடுப்பீங்க. நாங்க யாரும் சேர்ந்து முடிவெடுக்க மாட்டோம். இங்க எத்தனை ஊர் குடும்பங்கள் வந்திருக்கீங்களோ வராத ஊர் குடும்பங்கள் போன் நம்பர்களை வாங்கி பேசி ஒவ்வொரு ஊர் குடும்பங்களா வாங்கி எவ்வளவு வரி போடலாம்னு நீங்க தான் முடிவெடுக்கணும். செயலாற்ற பொருள் இருக்கிற இளைஞர்கள் மட்டும்தான். நீங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நாங்க செயல்படுத்த போறோம். அவ்வளவுதான். நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர் குடும்பம் கண்டிப்பா நீங்க பேசிக்கணும். உங்களுக்குள்ள முடிவெடுக்கிறது தமிழ்நாடு லெவல கண்டிப்பா போய் சேரும். ஒரு ஊர் பக்கத்துல ஊர் குடும்பம் இருந்தா இன்னொரு ஊர் குடும்பம் கண்டிப்பா தகவல் போகும். அந்த தகவலை நீங்க தான் சொல்லணும். நீங்க சொல்லும் போது ஒவ்வொரு இளைஞர்கள்ட்ட போய் சொல்லுங்க. ஒவ்வொரு ஊர்ல போய் சொன்னீங்களாக்கு கண்டிப்பா அந்த இளைஞர்கள் கண்டிப்பா உதவி செய்வாங்க. இப்ப நான் பார்த்தேன் கனிவுல இருந்து இவ்வளவு இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க. எனக்கு அதுல பெருமையா இருக்கு. 23 வருஷமா நடக்காத திருவிழா நடத்தி கொடுத்துருக்கு. நம்ம பூத்திருவிழான்னு சொல்லி தெருவில 23 வருஷமா அரசியல் சில காரணங்களாக நடக்க முடியல. 23 வருஷத்துக்கு அப்புறம் நாங்க நடத்தி இருக்கிறோம். அது போலதான் இப்ப நாங்க சின்னதா ஒவ்வொருத்தரும் கான்டாக்ட் புடிச்சு இப்படி இருக்குற தமிழ் மடம் நாங்க ஏதோ இருக்கிறதுக்குள்ள எங்கனால முடியறதுக்குள்ள இந்த மடத்தை இடிச்சாவது கட்டி கண்ணுல பாக்கணும். அது ஒரு ஆசை எங்களுக்கு. அதனால வாட்ஸ்அப்ல இருக்கிற குரூப்ல எல்லா குரூப்லயும் போட்டோம். அந்த குரூப் நம்பர்ல பார்த்து எனக்கு கான்டாக்ட் நிறைய பேர் பண்ணாங்க. அதுல கான்டாக்ட் பேரும் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. அதனால இப்ப நான் ஊர் குடும்பம்லாம் சேர்ந்து யாரும் எனக்கு ஒவ்வொரு ஊர் குடும்பம் இதுல பேர் எழுதி இருக்கிறீங்க. இப்ப அந்த ஊர் குடும்பங்களை வச்சுதான் இந்த கூட்டமே நடக்க போகுது. தமிழ்நாடு முழுவதும் இருந்து இங்கே இந்த மடத்தை கட்ட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இங்கு கூடியிருக்கின்ற அன்பு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் ஒன்றை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே எந்த விதமான அரசியலும் நாம் பேசுவதற்கு கூடவில்லை. இந்த மடத்தை எப்படி கட்ட வேண்டும், எப்படி எழுப்ப வேண்டும், அதற்கு நீண்ட தூரம் பயணிக்காமல் குறுகிய காலத்துக்குள்ளே அதற்கு உண்டான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு தீர்க்கத்தரமான முடிவெடுப்பதற்காக கூடியிருக்கின்றோம். பண்பு மிக்கவர்கள், கிராம குடும்பனார்கள், பெரியோர்கள் இந்த அரமடத்திலே மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான ஒரு மடத்தை கட்டுவதற்கான நேரம் வந்துவிட்டது. ஆகவே தனிப்பட்ட விஷயங்கள் யாருக்கும் இதுவரையில் நடந்தது நமக்கு தேவையில்லை. இனிமேல் நாம் சிந்திப்பதெல்லாம் மடத்தை கட்டுவதற்கு என்ன வழி, அதற்கு பேசக்கூடிய கருத்துக்களை பேசக்கூடிய கிராம குடும்பனார்கள் அல்லது படித்த இளைஞர்கள் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அவங்க ஓய்வு பெற்றவர்களாக இருந்தாலும் இங்கே வந்து பதிவு செய்யுமாறு உங்களை இந்த விழா கமிட்டியின் சார்பாக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். தலைமைப்பட்டினத்தை சேர்ந்த நாட்டாமை முருகேசன் ஊர் குடும்பர் அவர்களை பேச அழைக்கின்றோம். எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு கட்டுப்பட்டு எங்களுடைய தாராளம் பகுதியுடைய 14 கிராமம் இருக்குது. அந்த 14 கிராம மக்களுடைய ஒன்று சேர்த்து இந்த மடத்துக்கு உதவிகளை என்னால் முடிந்தளவு நான் மனதாக செய்து கொடுக்க என்று ஒழுங்குகிறேன். அவர்களை பேச அழைக்கின்றோம். வணக்கம். அனைத்து சொந்தங்களுக்கு முதற்கு வணக்கம். இன்று பழனியில் தேவேந்திர உலக வேளாண் மடம் சீரமைப்பு குறித்து தாராளம் வட்டார தேவேந்திர உலக வேளாண் சமூகம் கலந்து கொண்டு சீரமைப்பு குறித்து முழு ஒத்துழைப்பு வழங்கிடும்போது எங்க ஊரில் வந்து தியாகம் இப்ப அவரு சார்பாக வந்து இந்த இடத்துல ஒரு பதிவு பண்ணணும். தேவேந்திர முருகன் எங்களோட தாராளம் பகுதியில் வந்து மொத்தம் 11 ஊர், அதாவது தாராளம் நகரம், தாராளம் மேற்கு, ஈராட்சி மங்கலம், தலவாய்பட்டினம், தாளக்கரை, கரையூர், சீராமலயம், பல்லபாளையம், ராமபட்டினம், கருப்பம்பாளையம், படுகை, சத்திரம் இங்க இருக்கிற அனைத்து ஊர் சார்பாக வந்து
இன்னும் இந்த மண்டபம் சார்ந்த சீரமைப்புகள் சார்ந்த அனைத்து எந்த விதமான முடிவு நடவடிக்கையும் வந்து நாங்கள் ஒத்துழைப்பு கொடுப்பேன் என்று இதன் மூலம் கூறியிருக்கிறேன். 1500 எழுப்பப்பட்ட இந்த செப்பு பட்டயமானது 2வது செப்பு பட்டயமாக சொல்லப்படுகிறது. சுமார் 1000 வருடங்களுக்கு மேலாக இருக்கலாம் என கணித்திருக்கிறோம். அந்த செப்பு பட்டயத்தை பொறுத்தவரை அதில் இருக்கக்கூடிய 71 கிராமங்கள், 120 குடும்பர்கள், பன்னாடிகள், பழகர்கள், மூப்பர்கள் இதில் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. இந்த பக்கம் திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த பகுதியிலிருந்து இந்த பக்கம் தஞ்சாவூர், திருச்சி, சேலம், நாமக்கல், கரூர், சத்தியமங்கலம், உக்கரம், கொடிவேரி அந்த பகுதியிலிருந்து இந்த பக்கம் மேற்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆனமலை வரைக்குமே அதில் வந்து கையொப்பமிட்டிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 500 வருடத்திற்கு முன்பாக எந்த விதமான தொலை தொடர்பும் இல்லாமல், இப்போவாது எல்லா வசதியும் இருக்கு, தொலை தொடர்பு இல்லாமல் அன்னைக்கு ஒரு இடத்துல கூடி இந்த மடத்தை கட்டெழுப்பி உருவாக்கி 24 மணி நேரமும் அன்னதானம் இட்டு பழனியில வந்து செஞ்சிருக்காங்க. இன்னொரு விஷயத்தை இங்க குறிப்பிட விரும்புறேன், பழனியில இப்ப நடக்கக்கூடிய 6 கால பூஜையும் தேவேந்திரர்கள் தான் பண்ணியிருக்காங்க. 6 கால பூஜை இப்ப அரசாங்கம் அறநிலையத்துறையில 6 கால பூஜை நடத்திட்டு இருக்காங்க. ஆனா அந்த 6 கால பூஜையை நடத்தக்கூடிய உரிமை வாய்ந்தவர்கள் தேவேந்திர குடும்பங்கள், இந்த தேவேந்திர மடத்தை சார்ந்தவர்கள். இதை நம்ம மீட்டெடுக்கணும், அரசாங்கத்திட்ட சொல்லணும், இந்த 6 கால பூஜையும் எங்க செப்பு பட்டயத்தின்படி எங்களுக்கு உரிமையானது. ரெண்டு விஷயத்தை பாருங்க, பழனி அப்படின்னாலே இந்த பக்கம் இடும்பன் குளமும் இந்த பக்கம் வையாவரி குளமும், இது எல்லாத்துக்கும் தெரியும். இடும்ப குடும்பனும் வையாவரி குடும்பனும் சேர்ந்து கட்டி எழுப்பினதான் பழனி முருகன் கோவில். இந்த கோவிலை உருவாக்கி அதுல அறமடத்தை உருவாக்கி, இன்னொரு விஷயத்தை பாருங்க, இங்க எல்லா சாதிக்கும் மடங்கள் இருக்கும், வந்து தங்களுக்கு மடங்கள் வச்சிருப்பாங்க. எந்த சாதியாவது அறமடம் வச்சிருக்காங்களா? யாருக்குமே இருக்காது. அறமடம் அப்படின்னா வர்றவங்களுக்கு சோறிட்டு உணவிட்டு உணவளித்து இந்த தேவேந்திரகுல சமூகம் அன்னைக்கே அறமடத்தை ஏற்படுத்தி அதற்கு 120 நம்முடைய குடும்பர்களும் பன்னாடியும் பழகர்களும் மூப்பர்களும் கையொப்பம் இட்டு வருடந்தோறும் அவர்களுக்கு பழனிமலைக்கு வருகிறவர்களுக்கு உணவளித்து 6 கால பூஜையும் செய்வித்து அதிகாலையில் முருகனுக்கு முதல் பூஜை செய்யக்கூடிய பூக்களை கொண்டு வரக்கூடிய நந்தவனத்தையும் உருவாக்கி அந்த நந்தவனம் நம்ம கையில் இல்லைன்னு நினைக்கிறேன். சோ இப்படி இத்தனை விஷயங்களும் அன்னைக்கு எந்த விதமான தொலை தொடர்பும் இல்லாத காலங்களிலேயே நமது மக்களால் உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு இவ்வளவு வசதி இருந்தும் ஏன் உருவாக்க முடியாது அப்படிங்கிற கேள்வி. இந்த செப்பு பட்டயம் சுமார் 15 வருடங்களுக்கு முன்பு எல்லாத்துக்கும் வெளியே தெரிய வந்தது. ஆனாலும் இந்த 15 வருட காலமாக இதை கண்காணித்து வருகிற பொழுது இந்த மடத்தை கட்டி எழுப்பிற்கு யாரும் முன்னாடி வர மாதிரி தெரியல. அப்ப மடம் சீரமைப்பு குழு தான் இதை கையில் எடுக்கிறாங்க. நான் அதை இணைஞ்சிடலாம் இல்ல, இப்பதான் இணைஞ்சிருக்காங்க. மடம் சீரமைப்பு குழு எப்படியாவது மடத்தை கட்டி எழுப்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு, அது யார் கட்டி எழுப்பணும்? அந்த செப்பு படையத்தில் உள்ளபடி குடும்பர்களும் பன்னாடிகளும் பழகனும் மூப்பனும் யாராயிரம் 120 பேர் கையொப்பம் இட்டிருக்காங்களோ அதே போல இப்ப இருக்கக்கூடிய நமது கிராமங்களை சேர்ந்த ஊர் குடும்பர்களும் ஊர் பன்னாடியும் சேர்ந்து இந்த மடத்தை கட்டி எழுப்ப வேண்டும். இதுல அரசியல் சார்ந்து சமுதாய சங்கம் சார்ந்து எதுவும் வேண்டாம். அரசியல் சார்ந்தோ சமுதாய சங்கம் சார்ந்தோ எதுவும் வேண்டாம். இது வந்து குடும்பர்களும் மூப்பரும் பழகரும் மட்டுமே நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த மடத்தை கட்டி எழுப்புங்க. மடத்தை கட்டி எழுப்புறது மட்டும்தான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம், வேற எந்த நோக்கமும் இல்லை. சரிங்களா? இந்த மடத்தை கட்டி எழுப்புகின்ற குடும்பங்களுடைய சாயமோ சாதி சங்கத்தினுடைய நம்முடைய அமைப்புகள் நிறைய இருந்தாலும் அதனுடைய சாயல் எதுவுமே வேணா குடும்ப ரசம் ஒப்படைச்சிருக்கணும். அந்த மடத்தை கட்டி எழுப்பக்கூடிய அந்த விஷயத்தை குடும்பத்துக்கு பன்னாடிக்கு ஒப்படைச்சிருவோம். அவங்க எல்லாம் கூடி நின்று ஊர்காரங்களா சேர்ந்து கட்டணும். ஏன்னா இதுல ஒருத்தர் நம்ம சமூக அமைப்பில் நிறைய பேர் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒப்படைச்சா இன்னொருத்த ஒப்படுறாங்க. அந்த விஷயமே வேணாம். குடும்பங்களை சேர்ந்து இந்த மடத்தை கட்டி எழுப்பணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கோம். நோக்கத்தை முதல்ல புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி இந்த கூட்டம் முடிஞ்ச உடனேயே எந்தெந்த ஊர் இந்த மடத்தை கட்டி எழுப்பக்கூடிய ஊர்கள் அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம். அந்த ஊர்கள் அந்தந்த ஊர்ல போய் மாங்கல்ய வரி வைக்கணும். ஏன்னா தனிநபர் வந்து நான் 1 கோடி தரேன், 2 கோடி அதெல்லாம் கணக்கு இல்லை.
ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு வீடும் மாங்கல்ய வரி வச்சு அந்த பணத்துல வச்சு இந்த மடத்தை கட்டி எழுப்புங்கிறத சரியான ஒரு தீர்வா இருக்கும் நம்ம நினைக்கிறோம். எல்லாருமே உண்மைக்காக முடிவு பண்ணிடுவோம். எத்தனை ஊர் வந்து இதுல வர்றாங்க, அந்த ஊர்ல எத்தனை பேர் வந்து லிஸ்ட் அவுட் பண்றோம், அவங்கதான் இந்த அறமடத்தினுடைய நிர்வாகியாக இருக்க முடியும், அவங்கதான் இந்த மடத்தை கட்டக்கூடிய பொறுப்பு எடுத்துக்க முடியும், அவங்கதான் ஊர்ல போய் மாங்கல்ய வரி வச்சு அந்த பணத்தை திரட்டி கொண்டு வந்து மடம் கட்டக்கூடிய அந்த பொறுப்பு அவங்கதான் செய்யணும். அதுதான் சரியான விஷயமா இருக்கும், நம்ம சமூக சார்ந்த விஷயமா இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். இது தாராபுரம் வீராட்சி மங்கலம் எங்க கிராமத்தின் சார்பாக உறுப்பினர் வந்திருக்காரு. கிட்டத்தட்ட தலாப்பட்டணத்துல இருந்து கிட்டத்தட்ட 1000 தலைக்கட்டு இருக்கக்கூடிய தலாப்பட்டணத்துல ஊர் குடும்பம் வந்திருக்காரு. எங்க பகுதியில இருந்து இன்னும் கனியூர் பகுதியில புதுசா வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய வந்திருக்காங்க, சம்ப ஆர்வம் வந்திருக்காங்க. இன்னும் பழனி பகுதியில ஏற்கனவே நீங்க கூட்டம் போட்டு பேசிட்டீங்க, போன தடவை பேசிட்டீங்க. வெளியில இருந்து நிறைய சத்தியமங்கலம் உக்கரம் பகுதியில நான் போய் பார்த்தேன், அவங்க வந்து ஆச்சரியப்பட்டாங்க. செப்பு பட்டயத்துல 800 பேர் இருக்கா அப்படின்னு. அங்க உக்கரம் கொடிவேரி, அதே மாதிரி சின்னதாராபுரம், புளியூர், கத்தாங்கண்ணி, அமுக்கியம் வந்துட்டு கத்தாங்கண்ணி அமுக்கியம் எல்லா ஊருக்குமே தவறு சொல்லியிருக்கோம். இதெல்லாம் செப்பு பட்டயத்துல உங்க முன்னோர்கள் அந்த மடத்தை கட்டி எழுப்பியிருக்காங்க. நீங்க வந்து உங்களுடைய நிர்வாகத்தை நீங்க நிலைநாட்டிக்கீங்க, உங்க வம்சாவளிகள் நீங்க வாங்க, உங்க குடும்பங்கள் வாங்க, பண்ணாடி வாங்க, நம்ம அழைப்பு கொடுத்துருக்கோம். ஆனால் இது வந்து ஏற்கனவே சொன்னபடி இந்தியா முழுமையும் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கும் பண்ணாடிக்கும் பழங்கனுக்கும் மூப்பனுக்கும் ஒரு தலைமையிடமாக இந்த பழனி அமைய போவது உறுதி. கண்டிப்பா நம்ம நடத்திய தீர்வு இதுதான். பழனி அப்படிங்கிற இந்த மடம் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து தேவேந்திர சமூகத்தை சேர்ந்த ஊர் பெரியதற்காக அனைவரும் கட்டியெழுப்பு வேண்டிய ஒரு இடமாக இருக்கிறது. இதுதான் நாளைக்கு தேவேந்திர சமூகத்தினுடைய ஒரு தலைமை செயலகமாக இருக்கும். ஆகவே நான் சொல்ற விஷயம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய பழனியில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் இதை மனசுல வச்சுக்கிட்டு கொஞ்சம் வெளியிலிருந்து நாங்க வந்து செய்யறது காட்டிலும் நீங்க முன்னாடி இங்கிருந்து நீங்க செய்யுங்க என கேட்டுக்கொண்டு உருவாக்கி அந்த இடத்த ஒரு அலுவலகத்தை நிறுவி இதுக்கு வந்து பெரிய அளவுல வந்து என்னோட உதவிகள் செய்யறது நான் தயாரா இருக்கேன். அதுக்கு வந்து என்னோட முழு மனதோட ஒரு 6 கால உடைக்க தயாரா இருக்கேன். இந்த விஷயம் எனக்கு இங்கிருந்து நான் ஒரு மீட்டிங் நடக்கிற விஷயமா எனக்கு 11 மேலதான் தெரியும். கணவதி குடும்ப அண்ணன் தான் வந்து சொன்னாரு, காலையில உடனே வந்து என்னோட வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உடனே அவர் கூட வந்துட்டேன். ஏன்னா இந்த மாதிரி விஷயத்துல நாங்களாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா யார் முன்னிலைப்படுத்துறா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தலைவர் ஒவ்வொரு தலைவர் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லாம குடும்பர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்தியா முழுக்க சொல்லப்போன உலகம் முழுக்க குடும்பங்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இந்த அறமட குழுவை நான் ரொம்ப மதிக்கிறேன். பட்டயத்திலே உள்ளபடி கொத்தப்பள்ளி ஊராட்சியை சேர்ந்த ஊரில் இருந்து திரு யுவராஜன் அவர்களை பேச அழைக்கின்றோம். பட்டயத்தில் உள்ளபடி எங்கள் ஊர் கொத்தப்பள்ளி வேளாம்பட்டியை சேர்ந்தவர் சார்பாக நான் கலந்து கொண்டிருக்கேன். இதை அனைவருக்கும் தெரியப்படுத்தி மீண்டும் ஊர் சார்பாக மண்டபம் கட்டுவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை அவர்களுக்கும் தெரியப்படுத்தி அவர் மூலம் நிதியை திரட்டி கொண்டு வந்து சார்பாக செலுத்துவதற்கு உறுதியளிக்கிறேன். ஆவாரம்பட்டியை சேர்ந்த திரு செல்வகுமரன் அவர்களை பேச அழைக்கின்றோம். வந்திருக்கும் அனைத்து தேவேந்திர குல சொந்தங்களுக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க நீங்க கூடியிருக்கின்ற சமயத்தில் அனைவருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கும். அது எல்லாம் இங்க சுற்று வட்டாரத்தில் உள்ள பழனி சுற்று வட்டாரத்தில் உள்ள குடும்பர்கள் நாட்டாமை காலாடி ஊர் குடும்பம் அவர்கள் அனைவரும் இந்த ஒரு வேறுபாடின்றி அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்பதை எனது முதல் கண் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் புட்பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா சில வருத்தங்கள்லாம் உள்ளது. ஏன்னா எனக்கு இங்க வந்தபடிதான் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. போய் பார்த்தப்ப அங்க 4 பேரா பேசிக்கிட்டாங்க. அது இந்த பொதுப்படியா இருக்கிற அனைத்து ஊர் மக்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க முன்னாடி எது இருந்தாலும் உங்க கருத்துக்களை அங்க பதிவு பண்ணிருங்க. ஏதாவது இருந்தா மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தனியா உட்காந்து புலம்பிட்டு இருக்க வேண்டாம். இதை எல்லா தேவேந்திர குல மக்கள் முன்னாடி வெளிப்படையா பேசிருங்க. அதுதான் நான் சொல்லக்கூடியது. என்னோட பதிவு வேற. என்னோட ஊரு சொந்த ஊர் கோட்டூர் ஆவரம்பட்டி தாடிக்கம்பு சுற்று வட்டார தேவேந்திர குல சங்கம் சார்பாக நான் கலந்து கொண்டிருக்கேன் இந்த கூட்டத்தில். எங்களுக்கு தேவேந்திர குல வேளாண் கூட்டமைப்புக்கு தனியாவே திண்டுக்கல் மாவட்டத்தில் அபிராமியம்மன் கோவில்ல கோட்டூர் ஆவரம்பட்டிக்கு தனிப்பட்ட ஒரு
கோவில்ல முன்னுரிமை என்பது இப்ப முடிக்கும் ஆதிகாலத்திலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி சவுந்தரராஜா பெருமாள் கோவில் தாடிக்கொம்பு, அதுலயும் தேர் ஓட்டத்துக்கு எல்லாமே பாத்தியப்பட்ட சமூகமாக தேவேந்திர குல சமூகம் கோட்டுநாவரம் மட்டியில் இன்னையும் பூர்வீகமாக நூறு ஆண்டுகளுக்கு மேலாகவே அந்த தேரை வந்து ரமான் நகர்த்துவது, கட்டை போடுவது, மற்றபடி பரிவட்டம் முதல் மரியாதை எல்லாத்துக்கும் சொந்தமான ஒரு ஊராக கோட்டுநாவரம் மட்டி திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள இந்த நம்ம பழனி ஆண்டவர் செம்புப்பட்டயத்தில் உள்ளபடி தேவேந்திர குல வேளாளர்களுக்கு பாத்தியப்பட்ட அந்த செம்புப்பட்டயத்தில் உள்ளபடி கோட்டூர் ஆவரம்பட்டி தாடிக்கொம்பு சுற்று வட்டார தேவேந்திர குல சங்கத்தின் சார்பாக நான் கலந்து கொண்டுள்ளேன். மிக்க மகிழ்ச்சி அளிக்கின்றேன். வந்துள்ள அனைத்து அக்கா சுபாஷினி மல்லத்தி அவர்களுக்கு இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்துமாறு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். சத்தியமங்கலம் உக்கரம் ராம் கருணாநிதி ஊர் பண்ணாரி அவர்களை பேச அழைக்கின்றோம். தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதை இதன் மூலம் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். சத்தியமங்கலம் மாவட்டம் உக்கரம் கிராமத்திலிருந்து வருகிறேன். எங்களுக்கு பக்கத்தில் கொடிவேரி. ஏறத்தாழ ஒரு 35 வருஷமா எங்க ஊர்ல இருந்து நம்ம மக்கள் வந்து இந்த பழனி முருகன் திருவிழாவிற்கு பாத யாத்திரையா வந்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறதே தெரியாதுங்க. மற்ற சமுதாய கூட மடங்கள்ல தான் போய் தங்கிட்டு நம்ம போய் தரிசனம் முடிச்சுட்டு நம்ம கிளம்பி போயிட்டு இருக்கோம். இப்ப இத நோக்கி வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களை சார்ந்த ஒரு 7 ஊர் அங்க இருக்குங்க. திருப்பூர் மாவட்டத்துல பெரிய பழையம், நல்லாத்து பழையம், கத்தாங்கண்ணி, எலத்தூர், கடத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 ஊர் இருக்கு. நாங்க 7 ஊர் கூட்டத்தை ஒரு அமைப்பா கூட்டி அவங்க கிட்டே கலந்துகிட்டு எங்க சார்பில் வந்து உக்கரத்துல சார்பில் அந்த 7 ஊர் சார்பில் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத நாங்க ஒரு 15 நாள் உங்களுக்கு தகவல் சொல்றோம். நிச்சயமா வந்து எங்க வீட்டுல ஒரு நல்ல உதவி இதுக்காக கிடைக்கும் அப்படிங்கறத. களியூர் கிராமத்தை சேர்ந்த கருப்பண்ணன் அவர்கள் ஊர் குடும்பர் அவர்களை பேச வைக்கின்றோம். நாம் என்ன செய்கின்றோம், என்ன செய்ய போகின்றோம் என்பதை ஒவ்வொரு ஊர் குடும்பர்களும் பதிவு செய்யும் என்று நாங்கள் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். சமுதாய மக்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கே பெருமையா இருக்குது. நாங்கள் மற்ற போக இப்படி ஒரு ஏற்பாடு தெரியல. அதனால நான் என்னோட கருத்தை மட்டும் சொல்றேன். ஒரு மங்கலியத்துக்கு ஒரு 500 ரூபா வச்சாலே பெரிய ஒரு விஷயமா இருக்கு. ஒத்தையாளுக்கு ஒரு 250 ரூபா வச்சாரேன். அப்புறம் நம்மளை போல உள்ள ஏதோ அது தகுந்த போல ஒரு நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசையம். அதாவது வந்து அந்த அமைப்பு இந்த அமைப்புன்னு போகிறதுன்னா அது அவ்வளவு சாத்தியப்படாது. தேவேந்திர குலம்னா ஒரே குலம், எல்லாம் சேர்ந்து பண்ணாத்தான் அது கரெக்டாக இருக்கும்னு என்னோட கருத்து. அப்புறம் உங்க எப்படி செய்யலோ அது நாங்கள் வந்து அடுத்தபடியாக ஊர் பெரியதினக்காரர் அழகர்சாமி அவர்களை பேச அழைக்கிறோம். நன்றி கொண்டு எங்க நாள் என்ன ஒரு எங்களை சுத்தி ஒரு 7-8 கிராமங்கள் இருக்கிறது. அதை ஒருங்கிணைத்து எங்க நாள் என்ன முடியுமோ அதை கொண்டு வந்து உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். எல்லாரும் ஒத்துழைத்து, அதாவது அந்த கட்சி இந்த கட்சியும் எல்லாமே நம்ம சமுதாயம் பல்லாய் சமுதாயம் மட்டும் நம்ம எல்லாம் மனதில் எடுத்து இதை நாம் செய்வோம் என்று உறுதியளிக்கிறேன். நன்றி. வட்டம் என் சேகர் அவர்களை பேச அழைக்கின்றோம். ரத்தத்தின் ரத்தமான சொந்தங்களே, இங்கே கூடியிருக்கும் கிராமத்தினுடைய வரலாறு படித்த தலைவர்களையும் கிராம தலைவர்களுக்கும் என் முதல்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டைய ஊர் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம், கிராமம் சானாம்பட்டி குரங்குத்தோப்பு, சடையம்பட்டி திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தது. சடையம்பட்டி, கோட்டமேடு, நரிமேடு, குலசோரன்கோட்டை, இந்த கிராமத்தில் எல்லாம் ஆதிக்க ஜாதியினர்கள் அதிகமாக தலை தூக்கி இருப்பதால் அந்த ஆதிக்க ஜாதியினர்களை தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அப்படின்னு சென்றவுடன் அவர்கள்லாம் வந்து இந்த உடைய ஒற்றுமையை பாராட்டி தேவேந்திரர்களுடைய திருமணங்கள் எப்படி நடக்கின்றது, அவர்களுடைய குடும்பனார்களை கூப்பிடுகிறார்கள். குடும்பன் வந்திருக்கிறார், காலாடி கிராமத்தை போய் சாட்டுகிறார். இதே போல பாலமேடு என்பது
நம்மளுடைய தேவேந்திரர்கள் உறவு முறை, அந்த உறவு முறையிலும் நம்மளுடைய தேவேந்திரர்களுடைய பெயரை சொல்லித்தான் மாடை அவுத்து விடுகிறார்கள். அதே போல இந்த பழனி வட்டத்தில் இந்த சமுதாயம் கூடம் அமைந்து சொன்னால் அதனுடைய மொத்த வரைபடங்களையும் அந்த வரைபடத்துடைய நோக்கத்தையும் தெளிவாக இந்த கூட்டத்தில் சொல்லுமாறு இதை பொறுப்பேற்று நடத்தக்கொண்டிருக்கும் தலைவர்களை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருடைய குடும்பம் காலாளி அவர்களுக்கு இந்த தேவேந்திர கொள்ளையர மடத்தினுடைய அடையாள அட்டை கொடுத்தால் ரொம்ப நன்றியாக இருக்கும் தெரிவித்துக் கொண்டு இந்த அட்டையை கோயில் போய் கொடுத்தால் அவர்கள் கீவரிசில் நிற்க கூடாது, தேவேந்திரைய அரசு அதிகார அட்டை போல இந்த அட்டை பயன்படுத்த வேண்டும், அதற்காக உறுதுணையாக இருந்து இந்த பொருளாதாரத்துக்கு நம்ம கிராமத்து சார்பாக எல்லா கிராமத்தின் சார்பாக என்னுடைய உழைப்பையும் பொருளாதாரத்தையும் கொடுத்ததற்கு இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.